ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மந்திர புத்தகம் என்ற ஒரு கதை தான் நான் சொல்ல போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அதை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு பேரு சோஃபியா. சோஃபியா அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. சோஃபியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில கீழே ஒரு புத்தகம் இருந்துச்சு. அந்த புத்தகத்தை அவ எடுத்துட்டு போனா. சோஃபியா வீட்டுக்கு போயிட்டு அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு அவ திறந்து படிக்க ஆரம்பிச்சா. ஆனா அவளுக்கு எதுவுமே புரியல. சோஃபியா அவளோட தங்கச்சி கிட்ட எனக்கு இந்த புத்தகம் வேணுமான்னு கேட்டா. அதுக்கு அவளோட தங்கச்சி எனக்கு இது வேணாக்கான்னு சொன்னா. சோஃபியா கொஞ்ச நேரம் கழிச்சு சோஃபியா தூங்கி எழுந்திருக்க போறா. சோஃபியா தூங்கி எந்திரிச்ச அப்புறம் சோஃபியா பயந்துட்டா. அப்புறம்தான் சோஃபியா பார்த்தா அது அவளோட செல்ல பிராணிகள். சோஃபியா வேற எதோ நினைச்சுக்கிட்டா. சோஃபியா அவளோட செல்ல பிராணிகள் கிட்ட என்னாச்சுன்னு சோஃபியா கேட்டா. சோஃபியாவோட செல்ல பிராணிகள் சொன்னாங்க, இன்னைக்கு உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு, நீ போகணும்ல சொன்னாங்க. சோஃபியா அவங்களோட அப்பா அம்மா கிட்ட நான் போயிட்டு வராம்மா அப்பான்னு சொல்லி அவளும் பள்ளிக்கூடத்துக்கு போனான். சோஃபியாவும் பள்ளிக்கூடத்துக்கு போய் எல்லாத்தையும் நல்லா படிச்சு திரும்ப வீட்டுக்கு திருப்பி வந்தா. சோஃபியா அவளோட புத்தகத்தை மறந்தே போயிட்டா. அதனால அவ பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வந்தோடனே அவ விளையாட போயிட்டா. ஆனா சோஃபியா விளையாடுறதுக்கு போயிட்டோடனே அவளோட டேபிள்ல ஏதோ ஜொலிச்சிச்சு. சோஃபியா யாருக்கும் தெரியாம அந்த புக்கை ஓபன் பண்ணா. ஆனா இந்த தடவையும் அவளுக்கு எதுவும் புரியல. சோஃபியா அந்த புக்கை ஓப்பன் பண்ணிட்டு அவன் நினைச்சா, எனக்கு இப்போ சாப்பிடணும் போல இருக்குன்னு அவன் நினைச்சா. சோஃபியா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னதுனே அவ கண்ணு முன்னாடி பீஸா வந்துருச்சு. சோஃபியாவோட தங்கச்சி யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் பார்த்துட்டா. தெரியாம அவளோட தங்கச்சி அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சோஃபியா அந்த புத்தகத்தை பார்க்கணும்னு வந்தா. ஆனா அங்க புத்தகமே இல்ல. சோஃபியா அவளோட தங்கச்சி கிட்ட கேட்டா, நீ அந்த புத்தகத்தை பாத்தியான்னு அவ கேட்டா. ஆனா அவளோட தங்கச்சி நான் பார்க்கலன்னு சொல்லிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சோஃபியா அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா எனக்கு அந்த புத்தகம் கிடைக்கவே இல்லைன்னு சொன்னா. அவங்க அம்மா இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அங்கிள் வந்து சொன்னாங்க, நான் அந்த புத்தகத்தை பார்த்துட்டேன்னு சொல்லி சோஃபியாவை கூப்பிட்டு போனாங்க. சோஃபியா அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டே சொன்னா, நான் மட்டும் ரெண்டு சோஃபியாவா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா. சோஃபியாவை மாறிக்கிட்டா. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சோஃபியாவோட தங்கச்சி சோஃபியா கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா. ஆனா சோஃபியா சொன்னா, பரவாயில்ல இருக்குதோ தங்கச்சி. சோஃபியா சொன்னா. சோஃபியாவோட அம்மா கேட்டாங்க, அம்மா கிட்ட சொன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அம்மா, அவனோட